என்னோட விளையாட்ட பாருங்க. இப்போ நீ விளையாடி காட்டு. நான் விளையாடுவோப்பா, நானும் விளையாடுவேன். என்னையும் பம்பர விளையாட விடுங்கப்பா. நீ பம்பர விட போறியா? நீ கேரட் சாப்பிட்டதா லாக்கி, நான் பம்பர விடுறதுல கில்லாடி. ஆமா ஆமா, நீ கூட பார்க்க ஒரு பெரிய பம்பர மாதிரி தான் இருக்க, ஆனா உன்னால விளையாட முடியாது. ஓ வீர், தூரமா போய் விளையாடுங்க. பாக்கலையா, நாங்க புது கார் வாங்கிருக்கோம். புது கார் நீங்க விளையாடுறதுனாலே எங்க கார் அழுக்காவும் நினைக்கிறேன். கிளம்புங்க. இந்த வேலைக்கு வீர் தேவையில்ல, நம்ம ஜிண்டுவே போதும். ஜிண்டு, அந்த பாறை வந்து நம்ம ஊர் மேல விழாம நீதான் பாதுகாக்கணும். தோ சொடக்க போற நேரத்துல முடிக்கிறேன். வேலையா போச்சு. இது எங்களால நம்பவே முடியல. முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே மாறிடுச்சு. சேட்டலைட்ல ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இப்ப நீ போய் தான் ஆகணும், வா என் கூட. அப்ப நான் எப்படி போறது? இல்ல, நீங்க ரெண்டு பேரும் போக முடியாது. வீர் ஒரு ரோபோ, அதனால அவனுக்கு ஆபத்து இல்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. இங்க பாரு வீர், 100 மீட்டர் ட்ரில் பண்றதுக்கு நீ அந்த ட்ரில்லிங் சூட்ட போட்டுக்கிட்டே ஆகணும். ஆஸ்ட்ரோநாட் சூட் ஆன். ஆஸ்ட்ரோநாட் சூட் ஆன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட ஸ்பேஸ்ஷிப்ல ஆன்டி கேமரா பீன்ஸ் இருக்கு. போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்ததுமே நீ அதை ஆன் பண்ணிடு. அப்பதான் எந்த சேட்டலைட்டாலையும் உன்ன போட்டோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை இந்த உலகம் பார்க்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். அப்ப நாம கூட பார்க்க முடியாது. அதான் இல்ல, நம்மளால பார்க்க முடியும். வீரோட ஸ்பேஸ்ஷிப்ல வேற ஒரு கேமரா இருக்கு. அது வீர் செய்யற எல்லா வேலைகளையும் ஷூட் பண்ணி நமக்கு அனுப்பி வைக்கும். அதனால நம்ம இங்க இருந்தே எல்லாத்தையும் பார்க்க முடியும். வீர் பார்த்து ஜாக்கிரத, இந்த தாத்தாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. அங்க பாருங்க, ரோபா பாய் போய்கிட்டு இருக்கான். Thank you.
ஸ்பேஸ்ஷிப்ல ரோபோ பாய் போயிட்டு இருக்காரு. அவரோட திட்டம் என்னன்னு ஒண்ணுமே புரியல. அவர் இந்த ஃபர்ஸ்ட் கஞ்ச காப்பாத்துறதுக்கு அவர் ஒரு பெரிய ஆபத்தை எதிர்க்க போறாரு. இந்த ஆன்டி கேமரா பட்டனை ஆன் பண்ணிடுற. அப்போதான் எந்த சேட்டலைட்டும் என்னோட போட்டோவை ஷூட் பண்ண முடியாது. ட்ரில்லிங் சூட் ஆன். ட்ரில்லிங் சூட் ஆன். தாத்தா, நான் ட்ரில்லிங் பண்றது ஆரம்பிச்சிட்டேன். நாங்க பார்த்துட்டு இருக்கோம் வீர். தீர்வு பின்னாடி பாரு, ஏலியன் வந்துட்டு இருக்கு. தீர் பின்னாடி நிறைய ஏலியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. அது ரொம்ப ஆபத்தான இடம். இன்விசிபிள் ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள போறேன். நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. அது ரொம்ப ஆபத்தான இடம். இன்விசிபிள் ஸ்பேஸ்ஷிப் ஆமா, அதை யாராலையும் பார்க்க முடியாது. அது தன்னோட பேக்ரவுண்ட்லயே அப்படியே மறைஞ்சு போயிடும். நான் போய் ரோபோ பாய்க்கு உதவி பண்றத யாரும் பாக்குறத நான் விரும்பல. அதனாலதான் சொல்றேன். சரியான பிடிவாதக்காரி தான். ஆனா நீ தான் வீருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி, வா நாம அங்க போலாம். இம்லி, இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அந்த ஏலியன்ஸோட கவனத்தை நான் என் பக்கமா திருப்புறேன். அவங்க என்ன துரத்திட்டு வரும்போது நீ போய் வீருக்குள்ள இந்த பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிடு. தாத்தா, உங்களால வேகமா ஓட முடியாது. அதனால அவங்க கவனத்தை நான் திசை திருப்புறேன். அப்ப வீருக்கு பேட்டரி வச்சிருங்க. தாத்தா, உங்க ஸ்பேஸ்ஷிப் இங்க இருந்து எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். இல்ல, நாங்களும் உன் கூட தான் வருவோம். இம்லி, இது பேசுறதுக்கான நேரம் இல்ல. சீக்கிரம் போ. மறுபடியும் வந்துட்டாங்களா? இப்போ நேரம் கம்மியா இருக்கு. ஆனா
பாடு. ரோபோ பாய்க்கு என்னாச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே. இம்லி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம வீர தாத்தா வீர் வந்துட்டு.